அரசியலுக்காய் செய்கின்ற எந்த வேலையும் அரசியலாய் முடியும். அதனால பாரதிய ஜனதாவோட அரசியல் வேல் யாத்திரை அரசியலா தான் முடியும். இப்போ அவங்க வந்து அரசியலுக்கு செய்யறாங்க அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சியோ அல்லது சீமானோ வந்து அரசியலுக்காக செய்யலையா? நீங்களும் மக்களை ஒன்று திரட்டணும், தமிழ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசியல் செய்யறீங்க. இது ஒரு கலவரத்தை எத்துணுவதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜகன்றாரு. ஏன் பாஜக வேல் யாத்திரை நடத்தினா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து எழுப்பப்பட்ட கோஷங்கள் உங்களுக்கு தெரியும். முறுக்கு மசூதிய நொறுக்கு அப்படிங்கிற கோஷம் எல்லாம் நம்ம சொல்லல, அவங்க தரப்பிலேயே சொல்ற செய்தி தான். இதே எல் முருகன் வந்து திருச்செந்தூர்ல வந்து யாத்திரையை முடிக்க போகிறார். அந்த இடத்துலயும் தமிழ் கல்வெட்டுக்கள் பெயர்த்திருக்கப்பட்டு தமிழோடு சேர்த்து இந்திலையும் வச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அரசியல் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் அங்க வந்து அல்லா ஊர்வலம் நடத்துவாங்க, முகமது நபி ஊர்வலம் நடத்துவாங்க. இதுதான் இவங்களோட அரசியல். உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியா அவங்க ரொம்ப வளர்ந்து வந்துடுறாங்க அப்படின்னு? இல்ல இல்ல, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்துருன்னு காழ்ப்புணர்ச்சி படுறதை விட நகைச்சுவை தான் படணுமா? இதே துஷ்பு அவர்கள் அம்மன் சிலைக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு தாலியை ஒரு தாலியை வந்து டிசைனா போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் துஷ்பு வந்து துளுத்துச்சு துளுத்துச்சுன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டுனுச்சு. முருகனை இவர்கள் எப்படி அணுகுவது என்றே தெரியாம வேல் பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், விளக்கமரோட தொடப்பு கட்டில குச்சியில முருகனை கட்டி காரிடார்ல வழிபட்ட பாரதிய ஜனதா கட்சியோட முருகனை வந்து அழகு குத்தி கும்பிடுவான், காவடி எடுத்து கும்பிடுவான், பால் காவடி பறவை காவடி உடம்புக்குள்ள அக்கில தச்சிட்டு போய் முருகனை கொண்டாடுவான். மனிதர்மத்துல ஒரு பக்க மாறியாக ஸ்லோக மாறியாக இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லல, இந்திய அரசியலால் வெளியிடப்பட்டிருக்கின்ற டாக்குமெண்ட்லயே சொல்லப்பட்டிருக்கு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்நாதன் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் செந்தில்நாதன் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய சிரிப்புக்கும் பின்னால நீங்க முன்னெடுத்த அந்த வேல் யாத்திரைய இப்ப பாஜக முன்னெடுத்திருக்கிறாங்க, அந்த சந்தோஷம் தானோ? இல்ல, அது மாதிரி இல்ல. இந்த மண்ணின் அரசியல் வந்து எதை நிர்ணயிக்குது, எதை தொட்டால் அந்த பாரதிய ஜனதா கட்சியானது இங்க வெற்றி பெறும் என்கின்ற நிலைக்கு நம்ம அரசியலாய் தொடாத ஒரு செய்தியை, ஒரு பண்பாட்டு விழுமியத்தை அவங்க அரசியலா தொட்டிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு வெற்றியை தருமா என, உளமாற செய்கின்ற எந்த வேலையும் வெற்றியில் முடியும், அரசியலுக்காய் செய்கின்ற எந்த வேலையும் அரசியலாய் முடியும். அதனால பாரதிய ஜனதாவோட அரசியல் வேல் யாத்திரை அரசியலா தான் முடியும் அப்படிங்கிறது என்னோட. இப்போ அவங்க வந்து அரசியலுக்கு செய்யறாங்க அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சியோ அல்லது சீமானோ வந்து அரசியலுக்காக செய்யலையா? நீங்களும் மக்களை ஒன்று திரட்டணும், தமிழ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசியல் செய்யறீங்க. இல்ல இல்ல, அது அதான பார்வை வந்து ஆட்டை வந்து வளர்க்கிறவன் வாங்குறதுக்கும் அறுக்கிறவன் வாங்குறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ முருகனை இப்ப தொடுறதுக்கு இல்ல, முருகனை தொடுவதற்கு பின்னாடி சொல்லப்படுகின்ற நியாயமான காரணங்கள் பண்பாட்டு விழுமியத்திலிருந்து வர்றது. இதே வேல் யாத்திரை தொடங்குகின்ற திரு எல் முருகன் எதன் பொருட்டு நீங்க இந்த வேல் யாத்திரையை தொடங்குகிறீங்க என்று கேட்ட கேள்விக்கு கருப்பர் கூட்டம் வந்து முருகனை வந்து அவமதிச்சிருச்சு, அதை வந்து மாற்றுவதற்காகவும், அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்த நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் இந்த வேல் யாத்திரை தொடங்குகிறோன்றாரு. ஆனா நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி குறிஞ்சி நிலம் தந்த தலைவன் தமிழர் இறை முருகன் என்றுதான் சொல்லுது. எங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, முருக பக்தர் எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படி என்று மக்களை அணுகல. மக்களை நாங்கள் ஒரு பண்பாட்டு புரட்சிக்கு அணியப்படுத்துவதற்காக இந்த முருக வணக்கம், அதே மாதிரி தமிழர் நிலத்தில் இதுதான் பண்பாட்டின் வடிவம் என்று கட்டமைக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கு நாம் தமிழர் கட்சியோட பண்பாட்டு பாசறை. அதற்காக நாங்கள் முருகனை தொட்டிருக்கிறோம். ஆனா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி, அவங்களோட அறிக்கையின் படியே
மிக தெளிவாக தெரியுது அவங்க அரசியலுக்காக தான் இதை தொட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வாயாலேயே அவங்க ஒத்துக்கிறாங்க. இல்ல, இப்போ பாஜக கொள்கை சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இந்து அப்படிங்கிற உணர்வோட ஒன்றிணைக்கணும், மக்கள் மத்தியில இந்துக்கள் தான் அதிகமா கார்னர் படுத்தப்படுறாங்க, நாங்களாம் இந்துக்களே இல்லைன்னு உங்களே போல நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் இந்துங்கிற அடிப்படையில மக்களை ஒன்றிணைக்கணுங்கிறதுக்காக முருகன் வந்து ஒரு இந்து கடவுள் அப்படின்னு சொல்லி, முருகனும் தமிழ் கடவுள் அதே போல இந்து கடவுளா இருக்கிறாரு, அதனால முருகனை நாங்க மக்கள் மத்தியில கொண்டு போறோம், அதுவும் டிசம்பர் 6 வரைக்கும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. திரு சீமான் அவர்கள் சொல்றாரு வேண்டுமென்றே டிசம்பர் 6 வரைக்கும் சூஸ் பண்ணிருக்காங்க, இது ஒரு கலவரத்தை எடுத்துக்கொள்வதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜகன்றாரு. ஏன் பாஜக வேலையாதம் நடத்தினா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். இல்ல இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கான பிரச்சனை இல்ல, பாரதிய ஜனதா கட்சி வேலியாத்திரை நடத்துவது நாம் தமிழர் கட்சிக்கான பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த தமிழர் சமுதாயம் சொல்றாரு சீமான். சீமானதுக்கு தடை கொடுக்கணும்ங்கிறாரு. இல்ல, அதற்குதான் என்ன காரணம்ங்கிறத நம்ம சொல்றோம். அதாவது ஒட்டுமொத்த தமிழர் சமுதாயத்திலும் இருக்கின்ற மத நல்லிணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறதுக்கு தான் அது வருது. நீங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து எழுப்பப்பட்ட கோஷங்கள் உங்களுக்கு தெரியும், முறுக்கு மசூதிய நொறுக்கு அப்படிங்கிற கோஷம் எல்லாம் நம்ம சொல்லல, அவங்க தரப்பிலேயே சொல்ற செய்தி தான். இப்போ இது ஒரு பண்பாட்டு விழுமியம், இதை வந்து முருகனை நாங்களும் இந்து, முருகன் இந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறது ஒரு புறம், அது ஒரு பெரிய விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது, தமிழர்கள் யாரும் இந்துக்கள் இல்லைங்கிறது வந்து ஒரு புறம், அது பெரிய விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது. அதே நேரத்துல சர் வில்லியம் ஜோன்ஸ்ங்கிறவர் போட்ட பிச்சையான வார்த்தை தான் இந்தியும், அதையும் நம்ம பெரிய விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டியது இருக்கு. ஆனா தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லிவிட்டு தமிழர் பண்பாட்டியலோட இருக்கின்ற அந்த முருகனை வந்து ஒரு அரசியல் வடிவத்திற்காக, ஒரு ஒரு மத நல்லிணக்கம் உள்ள இந்த தமிழர் பூமியில் ஒரு மத கலவரத்தை உருவாக்கும் விதமாக, அதற்கு முருகன் வேலை முருகன் எல் முருகன் தூக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை. அதை அதைத்தான் எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, இப்ப நீங்க வந்து அரசியல் செய்யலன்னு சொல்றீங்க, நேற்று செய்தியாளர் சந்திப்புல நாம் தமிழர் கட்சியின் தலைமுறைங்கிற பார்த்து சீமான் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, முருகன் இன்னைக்கு நீங்க மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா சீமான் ஞாபகம் தான் வருன்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப ஏற்கனவே அந்த விஷயத்த அரசியலுக்காக நீங்க கையில் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம்? இல்ல இல்ல, முருகனை வந்து சாதி மதமற்ற ஒரு பண்பாட்டியல் வடிவமாக நட்டது நாம் தமிழர் கட்சி. நீங்க அரசியல் தளத்துல முருகனுக்கு பின்னாடி 1000 அரசியல் வந்த வச்சு பண்ணாலும், முருகனை வந்து ஒரு தமிழர் இறையா, முப்பாட்டன் முருகன் என்ற ஒரு இறையா கொண்டுட்டு போய் நிறுத்தியது இந்த பண்பாட்டு தளத்தில் சீமான் தான். அது நம்ம இல்ல, செய்தியாளர் வட்டத்துல எல்லாருமே ஒத்துக்கிறது தான். அது நீங்க ஏற்கனவே எடுத்த நேர்காணல்கள்லயே இது வந்து பிரதிபலிச்சது. அப்போ முருகனை வந்து நாங்க கையில எடுக்கும் பொழுது இவங்க என்ன முப்பாட்டனா, இவருக்கு தாத்தனா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஒரு மாதிரியான இவங்க கேலியும் கிண்டலுமே எங்களையும் முருகனையும் இந்த தமிழர் அரசியல் இருந்து பிரிக்க முடியாம ஒரு நிலைக்கு கொண்டு போய் கடைக்கோடி மக்கள் வரை நிறுத்திருச்சு. நம்ம இப்ப பாரதிய ஜனதா வந்து முறைப்படி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களோ அல்லது எல்முருகனோ போய் முருகனை வணங்குவதில்ல, நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது வீரத்தமிழர் முன்னணிக்கோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த முருக யாத்திரை என்பது ஒரு அரசியலின் வடிவத்திற்காக, ஒரு அரசியல் சுயலாபத்திற்காக எப்படி கொண்டாடப்படுகிறது என்று அவங்களே சொல்றாங்க. நம்ம வேற ஒருத்தவங்க சொன்னா கூட அனுமானத்தினால அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் சொல்றதே வந்து ஒரு, இப்போ கருப்பர் கூட்டம் வெளியிட்ட அந்த பிரச்சனைக்கு அது சட்டத்தின்படி நியாயத்தின்படி நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது, ஆனா அது மட்டுமே காரணமா வச்சுக்கிறது தான் இப்ப பிரச்சனை. முருகனை வந்து நாங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு தேர்தல் அரசியல் இருக்கீங்க, தேர்தல் கட்சியில இருக்கீங்க அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் வாக்குக்காக பயன்படுத்தக்கூடிய சிந்தனை அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தானே. அது ரொம்ப பாஜக மட்டும்தான் இருக்கான்னு கேக்குறேன், அதுல என்ன அரசியல் இருக்க போகுது பின்னாடி? இல்ல இல்ல, அரசியல் இருக்கிறதுக்கு நம்மளே சொல்றோம், பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது அப்படின்னு தான் நம்மளும் சொல்றோம். பண்பாட்டியல் புரட்சியிலதான் ஒரு அரசியல் புரட்சி இந்த மண்ணில மலரணும் சொல்றோம். ஆனா நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர்களோட நோக்கம் அவர்கள் வாயிலிருந்து வந்த ஒரு செய்தியை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். இது வந்து இந்த வேல் யாத்திரைங்கிறது வந்து ஒரு ஒரு திட்டமிட்டு வேற ஒரு நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது. நான் இவ்வளவு சொல்றேனே, தமிழர் இறை முருகன் இந்து கடவுள் முருகன் இவங்க கொண்டாடுறதுல பத்தி அவங்க கொண்டாடட்டும், அவங்கள அவங்களோட பிரச்சனை. இதே திருத்தணியில தமிழ் கல்வெட்டுகள் வந்து பெயர்க்கப்பட்டு இந்தியில கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க, அந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை பெயர்த்தெடுக்கப்பட்டு இந்தியில கல்வெட்டு வச்சிருக்கிறாங்க. இதே எல் முருகன் வந்து திருச்செந்தூர்ல வந்து யாத்திரையை முடிக்க போகிறார், அந்த இடத்திலையும் தமிழ் கல்வெட்டுக்கள் பெயர்த்தெடுக்கப்பட்டு தமிழோடு சேர்த்து இந்தியிலையும் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, நீங்க முருகனை எப்படி பாக்குறீங்க? ஆரியமயமாக்கல்ல இருந்து தப்பித்த முருகனை மறுபடியும் இந்திய மயமாக்குறீங்க. அது அந்த நோக்கம் தான்.
திரு சீமான் அவர்கள் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு பேசும்போது, போன வாட்டையெல்லாம் வந்து நாம் தமிழகத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், வேல் யாத்திரை நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், தற்சார்பு பொருளாதாரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து பாஜக இருக்கிறவங்க கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதற்கு வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறோம். உங்களுடைய நோக்கமும் வேலையத்தை நடத்துறது, அவங்களும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க ஆதரிக்கத்தானே செய்யணும், ஏன் எதிர்க்கிறீங்க? அதுல இருக்கிற அரசியல் தவிர்த்துட்டா நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்போ பாஜக பண்றத? இல்ல இல்ல, அவங்க ஒரு ஒரு செயல்பாடுகளுக்கு பின்னாடி உள்ள நோக்கம் தான். இப்போ நம்ம ஒண்ணு இல்லைங்க, நம்ம கேட்கறத பாரதிய ஜனதா கேட்குமான்னு பாருங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல தமிழ் வழி குடமுழுக்காக நம்ம போராடணும். இவங்க தமிழர் மீதும் தமிழர் பண்பாட்டு விழுமியத்தின் மீதும் தமிழர் இறையின் மீதும் பெரிய நம்பிக்கை கொண்ட இதே இந்து சமயத்தினுடைய பாரதிய ஜனதாவோட முக்கிய பொறுப்பாளர் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து தமிழ் வழியில நடத்தக்கூடாதுன்னு வாதாடினாங்க, மனு போட்டாங்க. அது வந்து நம்ம வெற்றி பெற்று நடத்தணும். இப்ப பாரதிய ஜனதாவோட உள்நோக்கம் என்ன? இதே இப்ப இருக்குது, தமிழர் இறை முருகன் ஆறுபடை வீடுகள்லையும் ஆறுகால பூஜையில எப்பயாச்சும் தமிழ் மொழியில மந்திரம் மோதுறாங்களா? நம்ம மந்திரம் மோத சொல்லி கேட்கிறோம். கடந்த 4 வருடமாக தைப்பூச திருநாள் இருக்கு, விடுமுறை விடுங்கன்னு நம்ம கேட்கிறோம். இந்த கொள்கையில இந்த கோரிக்கையில எந்த புள்ளியிலாவது பாரதிய ஜனதா ஒன்றுபடுகிறதா? அப்போ இது எல்லாமே திருச்செந்தூர் இங்க திருத்தணியை தாண்டி இந்தியா முழுமைக்கும் உள்ள பாரதிய ஜனதாவினரால் முருகன் எங்க கொண்டாடப்படுறாரு? இல்ல, அங்க வேற வேற பேர்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க, சுப்பிரமணியன்ற பேர்ல இருக்கிறாங்க, வேற வேற பேர்ல முருகன் இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னு அவங்க சான்றுகள் முன்வைக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்தியா முழுமைக்கும் இருக்கிற முருகன் அவங்க சொல்ற ஸ்கந்த வழிபாடுன்றது அது தமிழர் வரலாற்றுக்கு எதிரானது. அவங்க இன்னும் சொல்ல போனால் முருக வழிபாட்டிற்கே எதிரானது. ஒண்ணு இல்லைங்க, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலையும் வாட்டிகன் சிட்டில ஒரு அரசியல் வெல்லணும்னு நினைச்சா அங்க வந்து இயேசுநாதர் ஊர்வலம் நடத்துவாங்க. சவுதி அரேபியாவில பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அரசியல் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் அங்க வந்து அல்லாஹ் ஊர்வலம் நடத்துவாங்க, முகமது நபி ஊர்வலம் நடத்துவாங்க. இப்போ இதுதான் இவங்களோட அரசியல். இத இப்போ இந்து கடவுள் முருகன், தமிழ் கடவுள் முருகன், இதுவே பெரிய விவாதத்திற்கு இருக்கு, இதுவே விவாதிக்கப்பட வேண்டியது இருக்கு. இது வந்து விவாதத்தின்படி பாஜக எல்முருகன் பேசும்போது சொல்றாரு, இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட பல முக்கியமான இடங்கள்ல திருத்தணி, அப்புறம் திருப்போரூர், அப்புறம் முருகனுடைய அறுபடை வீடுகள் எல்லாம் முக்கியமான இடங்களை தேர்வு பண்ணி அது ரொம்ப இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல பண்ண போறான்னு சொல்றாங்க. நடிகையாக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் பாஜக நடந்தாங்க, அவங்கதான் தொடங்க வைக்க போறதா சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்களை விட அவங்களை ரொம்ப பிளஸ் பாயிண்டா கொண்டு போவதா? மக்கள் வந்து நெருக்கமாக்காதா இது? இல்ல இல்ல, அது ஒரு இறைபத்தியின் மீது, ஒரு தமிழர் பண்பாட்டு விழுமியத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற ஒரு புனித உணர்வை இவங்க காமெடி ஆக்குறாங்க. ஒரு என்ன வந்து பெரியாரியவாதின்னு தன்னை காட்டிக்கொள்கிறவங்க குஷ்பு அவர்கள், அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைந்ததே பெரிய ஒரு நகைச்சுவை. அவங்க வந்து ஒரு வேல் ஊர்வலத்தை, வேல் யாத்திரையை தொடங்கி வைக்கிறாங்கிறதெல்லாம் மிக மிக பெரிய ஒரு இருக்கக்கூடிய பெண்ணிய விடுதலையை பற்றி ஆதரிச்சு பேசிருக்கலாம், பெரியரோட கடவுள் மறுப்பு அவங்க ஏற்காம இருந்திருக்கலாம், அதனாலேயே நம்ம வந்து அவங்கள புறந்தள்ளி பேச முடியுமான்னு கேக்குறேன். உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியா அவங்க ரொம்ப வளர்ந்து வந்துடுறாங்க அப்படின்னு? இல்ல இல்ல, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்துருன்னு காழ்ப்புணர்ச்சி படுறதை விட நகைச்சுவை தான் படணும். பாரதிய ஜனதா கட்சியோட இந்த நிலை இங்க இந்த தமிழர் மண்ணில் அவர்களுக்கு என்ன நிலைங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதுல எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்னன்னா, குஷ்பு அவர்களை இவர்கள் வந்து எப்பர்ல இருந்து கொண்டாடினாங்க. இதே குஷ்பு அவர்கள் அம்மன் சிலைக்கு முன்னாடி கால் மேல கால் போட்டு தாலியை ஒரு தாலியை வந்து டிசைனா போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் குஷ்பு வந்து துளுக்கச்சி துளுக்கச்சின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டுனுச்சு. அப்போ எப்படி திடீர்னு மாறிட்டாங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து இறை நம்பிக்கை, கடவுள் மீது கட்டமைக்கப்படுகின்ற அந்த புனித அடையாளங்கள் இவைகள் எல்லாம் அரசியலுக்காக பயன்படுத்தணும். நீங்க வேணா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அல்லாவை தூக்கினால்தான் வென்றுவிட முடியும் என்ற ஒரு நிலை இருந்துச்சுன்னா உறுதியா அதை செய்வாங்க? இல்ல, இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வெளியில என்ன கேக்குறாங்க அப்படின்னா, முருகன் சொல்லிட்டாலே அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் சொந்தமா, ஏன் நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் வந்து முருகனை கொண்டாடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மற்றவர்கள் யாராவது கையில தொட்டா நான் தான் வஸ்ட்ர தொட்டேன், நான் தான் முதல்ல முன்னெடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்வதற்கான காரணம் என்ன? நீங்க வரவேற்க தானே செய்யணும். இல்ல, மற்றவர்கள் கையில எடுக்கும் பொழுது இப்போ நாம் தமிழர் கட்சி முருகனுக்கு ஒரு வரைபடம் வரைந்தது, அது நாம் தமிழர் கட்சி மட்டும் பயன்படுத்தல, உலகில் உள்ள எல்லாருமே அந்த வரைபடத்தை முருகனுக்கான படத்தை முன்னெடுக்கிறாங்க, அவங்க முருகனை பயன்படுத்துறாங்க. ஆமா, ஐயோ, அதாவது நாங்க சொல்லலைங்க, முருகன் ஒரு அரசியல் பண்பாட்டு விழுமியத்துல முருகனை பேசப்படும் பொழுது அந்த முருகனை முதலில் கொண்டாடியவர்களும் இணைத்து பேசப்படுவது இயற்கை. அதனால வந்து
பொதுமக்கள் மனநிலையிலேயே முருகன் என்று சொன்னா நாம் தமிழர் கட்சி அதை முதலில் முன்னெடுத்த அண்ணன் சீமான் அவர்கள் ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க. இது உளவியல் தான், இது உளவியல் தான். இன்னொன்னு, முருகன் தமிழ் கடவுள் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் இந்த மண்ணில் தமிழர்களுக்கு எதிராக திணிக்கப்படுகின்ற சட்ட திட்டங்களை எதிர்த்து போராடி வருகின்ற ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. அதனால தமிழர் அப்படிங்கின்ற தமிழ் தேசிய அடையாளம் என்றாலே இந்த பார்வை நாம் தமிழர் கட்சியின் மீதும் தமிழ் தேசிய அரசியலின் மீதும் வருவது இயற்கையான ஒன்றுதான். அதனால வந்து முருகன்னா எங்களுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லல, எங்கள்ங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழர் சமுதாயம், 13 கோடி தமிழர்களுக்கும் உரித்தான ஒரு குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருந்தெய்வம் வந்து முருகன். அதனாலதான் உங்க நாம் தமிழர் கட்சி வந்து நோக்குறது. மற்றபடி முருகனையும் எங்களையும் பிரிக்க முடியாததற்கு காரணம் எங்கள் அரசியல், நாங்கள் அரசியலாய் முருகனை தூக்கியது காரணம் அல்ல, அது முருகனை வந்து ஒரு பண்பாட்டு விளிமையத்தில் தமிழர் இறையாக கடந்த 6 வருடமாக நிலை நிறுத்தியதன் வெளிப்பாடு. ஓகே, இப்போ நீங்க நம்ம பாஜகவோட டிராக்கர்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமர் அப்படிங்கிறவரை வச்சு அடிப்படையா வச்சு அவங்க வந்து நிறைய அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய அளவுல நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம், அவங்க அதை வந்து இந்து உணர்வுன்னு சொன்னாங்க. அதே சமயம் அதை வச்சு வாக்கரசையும் அறுவடை பண்ணாங்கிறது அரசியல் வல்லுநர்களே கருத்தாக இருக்குது. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல ராமர் அரசியல் எடுபடல, அதனாலதான் முருகனை தொட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஒரு முருக வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய, தமிழ் வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது சரியான பார்வை தான். அவங்க வந்து கேரளாவை பொறுத்தவரையிலையும் ஐயப்பனை வந்து கையில எடுத்தாங்க, அது வந்து சர்ச்சைக்கு உள்ளாகப்பட்டது. அந்த அரசியல் பாரதிய ஜனதாவோட ஐயப்பன் அரசியல் கேரளாவில் வந்து வெல்ல முடியல. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையிலையும் கடந்த காலத்திலிருந்து விநாயகரை மட்டும்தான் தொடுவாங்க, விநாயகரை தொட்டு அதுல ஓரளவு அங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு ராமர், ராமரை வந்து இந்த நிலத்துல வந்து அவங்க கையில எடுக்காம விடல. முதல்ல ரத யாத்திரை, ராமர் ரத யாத்திரை நடத்தினாங்க, அது மிகப்பெரிய தோல்வியில போய் முடிஞ்சது. அது முடிஞ்சதன் பிறகு அதை கைவிட்டுட்டாங்க, ராமரையும் கைவிட்டுட்டாங்க. மறுபடியும் இந்த முருகனை இவர்கள் எப்படி அணுகுவது என்றே தெரியாம வேல் பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், விளக்கமரோட தொடப்பு கட்டில குச்சியில முருகனை கட்டி கேரிடார்ல வழிபட்ட பாரதிய ஜனதா கட்சியோட முக்கியமான ஆட்களை கூட நீங்க பாத்துருக்கலாம். கடந்த காலங்கள்ல காணொலிகள் வந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, முருகனை இவர்களால் அணுகுவதற்கு தெரியல. ஏன்னா முருகனை வந்து எல்லாருமே அணுக முடியாது, அந்த வழிபாட்டு முறையோட அந்த வாழ்வியலோட ஒன்றியவர்களாலதான் அதால சரியா செய்ய முடியும். நம்ம முருகனை வந்து அழகு குத்தி கும்பிடுவான், காவடி எடுத்து கும்பிடுவான், பால் காவடி, பறவை காவடி, உடம்பு ஃபுல்லா அக்குல தச்சிட்டு போய் முருகனை கொண்டாடுவோம், கும்பிடுவோம், கொண்டாடுவோம். இந்த மாதிரி அணுகுமுறை அவங்களால் செய்யவும் முடியாது, இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ அதனாலதான் பண்றாங்க. இந்த முருகனை வந்து ஒரு ஃபேன்சியா மக்களிடம் இருக்கின்ற ஒரு உணர்வை வந்து ஒரு ஃபேன்சியா எடுத்துட்டு போகணும்னு தான் இப்ப எல்முருகன் வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. எல்முருகன் வந்து ஒரு கருவி தான், இதை பாரதிய ஜனதா செய்யுது. அதுல வந்து குஷ்பு மாதிரியான ஒரு இறை நம்பிக்கையாளர்களை வச்சு அதை தொடங்குறதுங்கிறது வந்து அது என்ன காரணம், அதன் பின்னாடி உள்ள அரசியல் வந்து மிகவும் வெளிப்படையாகவே தெரிகின்றது. முருகனை ஒரு தமிழ் கடவுளாக, குறிப்பா அவங்க சொல்றபடியே இந்து தர்மத்தின் அடிப்படையில இந்து கடவுளாக கூட முருகனை அவங்க மதிக்கலங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல. இல்ல, இப்போ அவங்க முருகனை சூஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்கள் பார்வை வேற மாதிரி இருக்கு. அவர்களை கேட்டா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க, அதனாலதான் நாங்க முருகனை தொடர்றோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து எக்ஸாக்டா சிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதுதான் அவங்களுக்கு காரணம் சொல்ல தெரியல. இது 4 விரலையும் கைவிட்ட முருகனை, இதுவரையிலையும் கண்டுகொள்ளாத முருகனை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்குவதற்கான காரணத்தை சரியா சொல்ல முடியல. எனக்கு இறை பக்திங்க, எல் முருகன் கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு மிகப்பெரிய இறை பக்தி, நான் வந்து என் பேர்லயே முருகனை வச்சிருக்கிறேன், அதனால நான் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த பிறகு முருகனை கொண்டாடுகிறேன் அப்படி கூட ஒரு காரணத்தை சொல்லியிருக்கலாம். ஒரே ஒரு கந்த சஷ்டி கவசத்தை ஒரு யூடியூப் சேனலுக்கெல்லாம் இவங்க ஒரு அரசியல கையில எடுத்தாங்கன்னா, எத்தனையோ தமிழ்நாட்டுல எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கு, எத்தனையோ கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது, அதற்கெல்லாம் இவங்க மறுமொழி கேட்டுறாங்களா? உண்மையிலேயே இவர்கள் முருகனை கொண்டாடுவதற்கான நியாயமான காரணத்தை சொல்ல இயலவில்லை. சொல்ல முற்படும் பொழுது கடந்த காலத்தில் இவர்கள் அணுகிய அணுகுமுறை வந்து இவர்களை தடுக்குது. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கூட விருப்பம் இருக்கலாம், முருகனை எடுத்து கொண்டாடணும்னா நம்ம வந்து ஓரளவு வெற்றி பெறலாம்னு, ஆனா அவருடைய திராவிட சித்தாந்தம் வந்து அவரை தடுக்குது, அதுதான் உண்மை. அதே மாதிரி
இந்த பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தில் முருக வழிபாட்டின் மீது உமிழ்ந்த வெறுப்புகள், அதுவும் அதிலும் பண்பாட்டு விளிமியத்திலிருந்து, தமிழர் பண்பாட்டு அடையாளத்திலிருந்து விலகி போய் இவர்கள் முருகனை கொண்டாடிய விதம்தான் இன்னைக்கு நேரடியா இவங்களால ஒரு காரணத்தை, முருக வழிபாட்டிற்கு பின்னாடி உள்ள காரணத்தை சொல்ல முடியல. அதனாலதான் கந்த சஷ்டி கவசம்ங்கிறாங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்த சாதனை என்ன செஞ்சுச்சு, விவசாயிகளை கொண்டுச்சு, அது விவசாய சட்ட திருத்த மசோதா என்று இந்த நிலத்தில் தமிழர்களோட முருகனின் பிள்ளைகளா இருக்கின்ற மருத்துவ கனவை சுமந்து இருக்கின்ற மாணவர்களை கொண்டுச்சு நீட் தேர்வின் மூலமா. அதே மாதிரி சுற்றுச்சூழல், முருகன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று கொண்டாட வேண்டிய இந்த பாரதிய ஜனதா மலைகளை சுற்றுச்சூழலை நாசமாக்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் சாதனையா? இதெல்லாம் சாதனைன்னு போய் இவங்க சொல்ல முடியுமா? அப்ப இவர்களுக்கு முடியுது. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வெளிப்படையாக சமூகத்தில் நடந்து கொடுக்கிற சிக்கலான இந்த திருமாவளவன் அவர்கள் பேசிய இந்த மனுஸ்மிருதி குறித்தான சிக்கல்ல வந்து அவருக்கு பக்கமா தான் நின்னீங்க. வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தாரு திரு சீமான் அவர்கள். இப்போ பாஜகவுக்கும் விசிகாக்கும் சித்தாந்த ரீதியா சிக்கல்கள் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனா வெளிப்படையா பாஜக கடுமையா எதிர்க்கிறாரு சீமான் அப்படின்னும் போது, இந்த வேல் யாத்திரைக்கு எதிராக அல்லது இதனை மடைமாற்றும் விதமாக நாம் தமிழர் கட்சி கையெழுக்கக்கூடிய இதன் யுக்தி இருக்குதா? உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, அதாவது இவர்களை மடைமாற்ற வேண்டிய தேவையே இல்லை. இவங்களுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல, வேற யாரு மனு தர்மத்தில் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு என்று பேசினாலும் அவர்கள் சொன்னது, அவர்கள் வந்து குறிப்பிட்டு அவர்களை வந்து கார்னர் பண்ற சொல்லக்கூடிய அரசியலை செய்கிறவர்களுக்கு தமிழர்கள் பக்கத்துல ஆதரவா இருக்க வேண்டியது தமிழ் தேசிய அரசியலின் கடமை. உண்மையிலேயே மனு தர்மத்தை பாரதிய ஜனதா ஏற்குதா எதிர்க்குதா, இது ஒரு கேள்வி. ஏற்குது என்றால் அந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? இருக்குன்னா அண்ணன் சொன்னதுல தவறு இல்லை, இல்லைன்னா அண்ணன் சொன்னதை நம்ம விவாதத்திற்கு உட்படுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் சொன்னதுனாலேயே எதிர்க்கப்படுகிறது. இதே கருத்தை இந்து மத பிரச்சாரகர்கள் என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தின் பிரச்சாரகராக இருக்கக்கூடிய பலர் பேசியிருக்கிறாங்க. பலர் பிராமணர் வந்து பேசியிருக்கிறாங்க, மனு தர்மத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது, மனு தர்மத்தில் பெண்கள் வந்து இப்படிதான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ யூடியூப் சேனல்ல, எத்தனையோ யூடியூப் வலையொலியில வந்து இது பேசப்பட்டிருக்கு. ஆனா இந்த கருத்தை அண்ணன் திருமாவளவன் சொன்னதற்காக தான் இவங்க எதிர்க்கிறாங்க. இதே கருத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து மனு தர்மத்துல இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது சொன்னா இவங்க எதிர்ப்பாங்களா? எத்தனையோ பிராமணர்கள் இந்த மனு தர்மத்தை ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கின்றோம் என்கின்ற பெயரில் பிரசங்கங்க பண்ணிட்டு இருக்காங்க. மனு தர்மத்துல அண்ணன் திருமாவளவன் சொன்னதை, மனு தர்மத்தில் சொன்னதாக அண்ணன் திருமாவளவன் சொன்னதை காட்டிலும் ஆபாசமாக இந்த மனு தர்ம போதகர்கள் வந்து போதிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் எங்க போனுச்சு இந்த பிஜேபி? அப்ப ஏன் அவர்களை எதிர்க்கல? அப்ப அண்ணன் வந்து திருமாவளவன் என்கின்ற ஒரு அண்ணன் வந்து சொன்னதற்காக தான் இவங்க எதிர்க்கிறாங்களோ ஒழிஞ்சு மனு தர்மத்துல உள்ள நீங்க அண்ணனையே எதிர்க்க வேண்டியதுல, அந்த கருத்திற்காக எதிர்க்கிறது என்றால் மனு தர்மத்தை நீங்க கொளுத்தணும். மனு தர்மத்துல ஒரு பக்க மாறியாக சுலோக மாறியாக இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லல, அந்த இந்தியாவில இருந்து இந்திய அரசியலால் வெளியிடப்பட்டிருக்கின்ற டாக்குமெண்ட்லயே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப பிஜேபியினுடைய வேல் யாத்திரை இஷ்யூ வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ள போறீங்க, அல்லது இதை வந்து கண்டுக்காம விட்டுற போறீங்களா, அல்லது இது எதிர்க்கிற மாதிரி நீங்க ஏதாவது விஷயங்கள் பண்ண போறீங்களா? இல்ல இல்ல, இது அங்க எதிர்க்கிறதுக்கு வேலை இல்லைங்க. ஏன்னா முருகன் வந்து தெரியும், முருகனுக்கு தெரியும் யார் நம்ம சொந்த பிள்ளை, நம்மளை யாரு அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று முருகனுக்கு தெரியும், முருகன் பாத்துக்குவாரு. இன்னொன்னு, நாங்க வந்து தமிழர் இறை முருகனை வந்து இந்திய ஒன்றியத்திலிருந்து தமிழர் நாடு என்ற ஒரு நாடு பிரிந்த அன்று வந்து தமிழர் தேசிய அரசியல் எழுச்சியின் வடிவமாக கொண்டாடும் விதமாக நவம்பர் 1ஆம் தேதி மருதமலையில ஒரு பெரிய வேல் யாத்திரை, வேல் ஊர்வலத்தை பண்ணோம், வேல் பயணத்தை மேற்கொண்டோம். மிகப்பெரிய அளவில் எழுச்சியான மக்கள் கூட்டம் அதில் கலந்துகிச்சு. அதே போல ஆறுபடை வீடுகள்லையும் தமிழர் இறை முருகனை தமிழ் தேசிய எழுச்சியின் வடிவமாக கொண்டாடுவதற்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பாரதிய ஜனதாவிற்கு எதிரானது இல்லை, பாரதிய ஜனதாவிற்கு எதிராக செயல்படுகின்ற செயல்பாட்டு இல்லை. தமிழர் இறை முருகனை தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியின் வடிவமாக கொண்டாடுவது தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் பண்பாட்டு தளத்தில் வேலை செய்கின்றவர்களோட கடமை என்பதன் அடிப்படையில் அது நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ மருதமலையில முடிஞ்சிருக்கு நவம்பர் 1, அடுத்து திருச்செந்தூர்ல, அடுத்து திருத்தணியில ஆறுபடை வீடுகள்லையும் நம்ம வேல் பயணத்தை கொண்டாடுறோம். அது வந்து இவர்களின் வேல் சித்தாந்தத்திற்கு
முற்றிலும் மாறானது தமிழர் இறை பொருந்திய ஒரு வேல் பயணம். நிச்சயமா சந்திரநாதன் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வேல் யாத்திரை இஷுவாக இருக்கட்டும், அல்லது முருகனா இருக்கட்டும், முருகனை போற்றக்கூடிய தமிழ் மக்கள்ல யார மக்கள் தேர்வு செய்ய போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து நம்ம தேர்தல்களத்துல பார்க்கலாம். இந்த கிட்டான நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.